ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கிச்சன். நம்ம இன்றைக்கி மூன்று வகையான புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு டம்ளர் கோதுமை மாவு, ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் ஏலக்காய், உப்பு, ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெல்லத்தை நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து வெந்நீர் போட்டுக்குவோம். இந்த இருக்க தண்ணியில் வந்து நான் கல் உப்பு யூஸ் பண்ணுவேன், அதனால் அதிலே போட்டு தேவையான அளவு உப்பை போட்டு இப்போ ஹீட் பண்ணிக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனோடனே அதில் ராகி மாவை கொட்டி நல்லா வறுத்து வச்சுருக்கோம். நல்லா வாசம் வரும் வரையும் இதை நல்லா வறுத்து வச்சுருந்தீங்கன்னா இது புட்டு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வறுக்காமல் செஞ்சிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட்டு இருக்காது. அதனால் இதை கொஞ்சம் நல்லா வாசம் வரும் வரை இப்போ நல்லா வறுத்தாச்சு. கம கமன்னு வாசம் வருது. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இதை எடுத்து எல்லாம் மாவையும் கிளறிக்கிடுவோம். இப்போ நான் ராகி மாவை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த வெந்நீரை எடுத்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கிண்டி எடுத்துக்குவோம். இப்போ வெந்நீரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு இப்படி கிண்டணும். கெட்டி பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு சல்லடையில் நம்ம கொட்டி அதை சளிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் இது கிட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாவை நான் கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவு இப்படி நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டியாச்சு. அதே மாதிரி நம்ம கோதுமை மாவையும் பச்சரிசி மாவையும் கிண்டி வச்சுக்குவோம். நான் கிண்டி வச்சுருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெடி பண்ணல கொஞ்சம் தண்ணியை அதே மாதிரி ஊறிட்டு அந்த மாவை பிணைஞ்சது இது கிண்டினது மாதிரியே இந்த மாவையும் கிண்டிக்க வேண்டியது தான். கிண்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, மூணு வகையான மாவு, கோதுமை மாவையும் கிளறி வச்சுருக்கேன், பச்சரிசி மாவு கிளறி வச்சுருக்கிறேன், இங்கே பாருங்கள் ராகி மாவு கிளறி வச்சுருக்கேன். மூணு மாவையுமே புட்டுக்கு ரெடியாக கிளறி வச்சுருக்கேன். ஆனால் கெட்டி கெட்டியாக இருக்குது. இதை இப்படியே வச்சு அவிச்சோம் அப்படின்னா கெட்டியாகவே போயிடும். அதனால் நம்ம பெரிய தொலை உள்ள சல்லடையில் இதை சளிச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சல்லடையில் கொட்டி இப்படி தடை ஊட்டி என்னது தான் அந்த கட்டி இல்லாமல் அந்த மாவு பூரா கீழே இறங்கும். இதே மாதிரி நான் மூணு மாவையும் தனித்தனியாக சளிச்சு வச்சுருந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ராகி மாவையும் அரிசி மாவையும் சளிச்சு வச்சுட்டேன். இப்போ கடைசியாக நான் வந்து கோதுமை மாவு சளிக்க போகிறேன், கொட்டியிருக்கிறேன். அதையும் இப்படியே பண்ண வேண்டியது தான். இப்படி ஒரு சைடாக இதை சல்லடையை தூக்கி லைவாக காட்டியிருப்பேன். நான் ஒரு ஆளாக ட்ரை பண்ணுறதுனால என்னால் லைவாக காட்ட முடியலை. இப்படியே லைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படியே தடவி தடவி விட்டிங்கன்னா நைஸாக பூ மாதிரி கொட்டி போயிடும். அழகாக எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இடி தடவி விடுங்க. நைஸாக கொட்டிடும். அடி இப்படி இப்படி ஒரு குழி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நடுவில் உள்ளதை மட்டும் அப்படியே தடவி விட்டிங்கன்னா போதும். நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை இந்த மாதிரி
தடவுனீங்க அப்படின்னு சொன்னால் நைஸாக கொட்டிடும், நைஸாக பூ போல் கொட்டிடும், தேங்காய் பூ மாதிரி. அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நான் அந்த மாதிரி எல்லா மாவையும் பண்ணி எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மூணு மாவையுமே அழகாக நைஸாக பூ மாதிரி சளிச்சு வச்சுட்டேன் பாருங்கள். இங்கே இருங்க, இங்கே இருங்க. இப்போ மூணு மாவையும் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டை எடுத்து அதில் துணியை போட்டு வச்சு அவிக்க போகிறேன். ஈர துணியில் பெரும்பாலும் வச்சு அவிக்காதீங்க. ஏன்னு கேட்டாக்க, மாவு பாதி மாவு அந்த ஈர பசைக்கு அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு அப்படின்னு சொன்னாக்க மாவு வேஸ்ட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோன்னா பாதி மாவு வேஸ்ட் ஆகிடும். இப்போ ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவை கொட்டி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மூணு மாவை வேக வச்சு எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மூணு மாவையும் தனித்தனியாக அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஈர துணி இல்லாமல் உள்ள நல்ல துணியில் நினைக்காமல் வச்சு அவிச்சதுனால இந்த துணியில் ஒரு பீஸ் கூட ஒட்டலை பாருங்கள் மாவு. இங்கே பாருங்கள், அப்படியே நான் வந்து அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கெட்டி கூட படலை, சளிச்சு விட்டு அவிச்சதுனால கெட்டி ஆகலை பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே உதிரியாக இருக்குது, கோதுமை மாவும் உதிரியாக இருக்குது. மூணு புட்டுமே ஒரே மாதிரி தான். அஞ்சு நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு மூணுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறோங்க. இங்கே பாருங்க, மூணுக்குமே ஏலக்காய் வந்து போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்குவோம். இது அரிசி மாவு புட்டு, இது கோதுமை மாவு புட்டு, இது ராகி புட்டு. மூணுக்குமே தனித்தனியாக தேங்காய் பூ போட்டாச்சு. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க, நிறையாவும் போட்டுக்கலாம். இப்போ மூணுக்கும் தேவையான அளவுக்கு நான் தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேன். அடுத்தது வெல்லம். நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல, நான் அதனால் வெல்லம் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்குங்க. ரொம்ப அதிகமாக இனிப்பு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக போட்டுக்குங்க. எனக்கு இது போதும், நான் போதுமான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றையாக நம்ம கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டுக்கிட்டு பத்தலை இன்னமும் தேங்காய் பூ வேணும் அப்படின்னு நினச்சா போட்டுக்கலாம். நான் போதுமான அளவுக்கு எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது, இது ஓகே. அடுத்து அரிசி புட்டு, அரிசி மாவு புட்டுக்கு கிளறி விட்டுக்குவோம்.